அரந்தாங்கியில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரந்தாங்கி தலைமை தபால் நிலையம் அருகில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தோழர் நித்யா தேவி முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் தோழர் ராஜேந்திரன் துவக்க உரையாற்றினார். மேலும் இதில் கோபி முருகேசன் ஆகியோர் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மார்ச் மாதம் முதல் வருகிற ஆகஸ்ட் மாதம் வரை செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் 6 மாதத்திற்கு கடன் தவணையை வசூலிக்க கூடாது என ரிசர்வ் வங்கி வழிகாட்டிய பின்னரும் ஏழை எளிய மக்களிடம் தனியார் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடன் தவணையையும் வட்டி தொகையையும் கேட்டு மிரட்டுகிறார்கள். நிதி நிறுவனங்கள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். ஆகவே இதனை தடுத்து நிறுத்தி இந்த ஆண்டு முழுவதும் கடன் தவணையை திருப்பி செலுத்த விலக்கு அளிப்பதோடு வட்டித்தொகை முழுவதையும் ரத்து செய்ய அறிவுறுத்த வேண்டுகிறோம். கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்குவதோடு உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். கொரோனா ஊரடங்கால் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் முடங்கி போயுள்ளது. இதனால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது பணியாட்களை பெருமளவு வேலையிலிருந்து வெளியேற்றி வருகிறது. இதனால் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவு அதிகரித்து சமூக பிரச்சினைகளுக்கு வித்திடும். ஆகவே தமிழகத்தின் நலன் கருதி சிறு மற்றும் குறுந்தொழில்களை பாதுகாக்க வேண்டும் எனவும், மேலும் சிறு குறுந்தொழில்களுக்கு மானியத்துடன் கடன் வழங்க வேண்டும் எனவும், பணியாட்களை வேலை நீக்கம் செய்யும் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், மருத்துவம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மத்திய தொகுப்பு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை பறிக்காதே, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ரத்து செய் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.